350 ரூபா மானியத்தோட ஃப்ரீ சிலிண்டரை எப்படி வாங்குறதுங்கிறத நம்ம இந்த பகுதியில் தெளிவாக பார்க்கலாம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எல்லா போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அனைத்து அரசு சார்ந்த தகவல்களும் உங்களுக்கு தினமும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் தினமும் பார்த்து பயன்பெறுங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ல தான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லை. தேவையான டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு நம்ம ஏரியாவில் சிலிண்டர் ஏஜென்சி இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு 80% சான்ஸ் இருக்குது. எல்லாருமே வாங்கியிருக்காங்க, அதாவது 9 கோடி பேர் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இதுலயே பாருங்க, நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்கத நம்மளுக்கு நம்பர்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கனெக்ஷன் ரிலீஸ்டு அண்டர் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சைட்லயே வந்து எத்தனை கோடி பேர் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதனால வந்து நாமளும் வந்து பயன்பெறணும் அப்படின்னா கோடியில ஒரு ஆளா இருக்கணும்னா நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஓகே, பார்க்கலாமா எப்படி அப்ளை பண்ணலாம். நம்மளுடைய தெருவில் கேஸ் ஏஜென்சி இருக்கும், அவங்ககிட்ட போய் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் அப்படின்னா இசேவையில் ப்ரௌசிங் சென்டரில் நெட் சென்டர்லாம் பண்ணலாம். நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். என்னென்ன தேவை, என்னென்ன எலிஜிபிள்ங்கிறத முதல்ல பார்த்துருவோம். எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கோமான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகணும், சரியா? எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசுக்கு நீங்கள் மேலே இருக்கணும், ஒரு பொண்ணாக இருக்கணும். இதான் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்பிஜி கனெக்ஷன் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்சிஆர்லாம் இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், அப்புறம் வந்து எம்பிசியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஏஏஒய் அப்படின்னு போட்டிருப்பாங்க கோடில், அவங்களாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறவங்களா, பழங்குடியினரா, ரிவர்ஸ் பக்கத்தில் அதாவது நதிக்கரை ஓரமா பக்கத்தில் வாழ்கிறவங்க, இவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். இவங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதுக்கு உஜ்வாலாக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பேங்க் புக்கு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தானே உங்களுக்கு 350 ரூபா மானியம் விழுகும். ஸோ அதனால் பேங்க் புக் எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஏன்னா புக்கில் ஒரு ஃபோட்டோ ஏதாவது கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் அடிஷ்னலாக நான் சொல்கிறேன், நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, 2 ஃபோட்டோ. இந்த ஐடி ப்ரூஃப் பேங்க் புக்கெலாம் கொண்டு போகும்போது பேங்க் புக்கில் ஃபஸ்ட் பேஜை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கேட்டாலும் கேட்கலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை ஒரு 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க, 2 ஃபோட்டோ கொண்டு போங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த உஜ்வாலா திட்டத்தில் நான் ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் வாங்கணும், நான் அதுக்கு அப்ளை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை எனக்கு சிலிண்டர் மட்டும் போது, ஸ்டவ்வு இதெல்லாம் வேணாம், ஏற்கனவே என்கிட்ட ஸ்டவ்வு இருக்குன்னா ஸ்டவ்வு ஏற்கனவே இருக்கிறதோட பில்லு உங்கள்கிட்ட இருந்தால் அதை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அதோட வாரண்டி கார்டும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இலவசமாக நீங்கள் சிலிண்டர் வாங்கக்கூடிய எலிஜிபிளும் ப்ரொசீஜரும், அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி அப்புறம் பழங்குடியினர் அப்புறம் இந்த காட்டில் வாழக்கூடியவங்க, அதுக்கடுத்து வந்து மலைகள், அப்புறம் வந்து இந்த நதிக்கரைகள் ஓரமாக கடற்கரை ஓரமாக வாழக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம், சரியா? அவங்களெல்லாம் எலிஜிபிள். ஓகே, அப்போ உங்களுங்கெல்லாம் எலிஜிபிள்னா டக்குன்னு போய் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் நியர்பை உள்ள கேஸ் ஏஜென்சியில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது வசதியாக பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கணும்னா சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.